friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து ரெசின் வச்சு ஒரு நைட் ஸ்டாண்ட் மாதிரி நைட் லேம்ப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் கடையில் பார்த்துருக்கேன். சின்னதாக வந்து ஒரு எல்இடி லைட் மட்டும் கீழே வச்சுட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி அந்த சாக்லேட் வாங்கின பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு லட்டு மாதிரி பண்ணி டிஸ்பிளேயில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நாள் இந்த பாக்ஸை. அப்புறம் நம்ம தீபாவளிக்கு வந்து வேறு ஸ்வீட்ஸ் பண்ணதுனால இதை வந்து யூஸ் பண்ணல. இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இதை எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ஏதாச்சும் இது இருக்கும்ல, அழுக்கெல்லாம் இல்லாமல் சர்ஃபேஸ் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். க்ளீன் பண்ணணும்னு பேசே தெரியுது. தெரியுதா? 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 அதை தான்டா தெரியுது. உன் ஃபேஸ் தெரியுதா? ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ரெசின். ஒன்று வந்து ரெசின், இன்னொன்று வந்து ஹார்ட்னர். நமக்கு வந்து இப்படி ரெண்டையும் வந்து 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த பிராண்டுக்கு. ஒருவேளை வேறு பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் சொல்லியிருக்கிற ரேஷியோ வந்து நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை சயின்ஸ் கிடையாது, இதில் என்னடா சயின்ஸ் வந்துச்சு உனக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரேயை ரெடி பண்ணணும். நம்ம வந்து எப்பவும் போல் இந்த ஒரு ஸ்ட்ரிங் லைட் இருக்கும்ல, அந்த ஃபேரி லைட்ஸ் அதை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுத்தி சும்மா இந்த மாதிரி வச்சுட்டா போதும். வா இதில் வைக்கணும். இனி இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் மேபி கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படி அப்படியே விரிச்சு வச்சிடறேன். கடையில் வச்சு இதை யார் இவ்வளோ காசு கொடுத்துருவோமா, நம்மளே வீட்டில் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். பார்த்து இந்த லைட்டே நிற்க மாட்டேங்குது. ஓகேவா? நீ என்ன நினைக்கிறேன்? பரவாயில்ல, இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் லைட்டை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு டேப் போட்டிருந்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ம், சரி. இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் வந்து சம அளவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஒரு பிராண்டை பொறுத்து ஒரு ஒரு ரேஷியோ இருக்கும். இதில் வந்து 1:1 ரேஷியோ. நான் வந்து ரெசின் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன், அப்புறமா இந்த ஹார்ட்னரில் 250 ml கரெக்டாக பாதிக்கு பாதி. ஓகே, இனி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 minutes ஆகுது மினிமம் மிக்ஸ் பண்ணணும்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் போட்டிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். அப்படியே இதை வந்து உள்ளே அழுத்தி வச்சிட்டேன். நமக்கு வந்து எந்த சைட்லலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வாங்கியிருக்கேன் ஆன்லைனில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து பூத்த பூவை பறித்து தான் நம்ம புக்குக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ்ட் ஃப்ளாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின் தான் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து காய் இது அழகாக, ஆனால் அந்த அளவுக்கு நல்ல கலர்ஸ் வரல. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து லைட்டாக கலர் பண்ணியிருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வாங்கினதுக்கப்புறமா தெரிஞ்சது இவங்க வந்து கலர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் தான், அதில் வந்து கலர் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒயிட் கலர் மட்டும்தான் வருது. வேறு ஃப்ளவர்ஸில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு கலர் வந்து பிரைட்டாக இல்லை, ஒரு மாதிரி நல்லா அவ்வளோ சூப்பராக இல்லை, இந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால தான் நான் வாங்கிட்டேன். கைப்படக்கூடாது, கைப்படக்கூடாது. வச்சிரு வச்சிரு. அதை விட இந்த ஒயிட் வந்து அழகாக தெரியுது. ஒயிட்டும் எல்லோவும் ரொம்ப நல்லா தெரியுது. இதை வந்து நம்ம வேறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பெண்டன்ட் பண்ணுறதுக்கு, ரிங் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும். நடுவில் நடுவில் வேறு எதுவும் கொடுக்கல, வெறும் இந்த பூ மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா நான் வந்து 200 ml மட்டும் கலந்துட்டு மேலே வந்து ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். அப்போ தான் பூ வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். பூ மேலே ஊற்றுறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக சேர்க்க போகிறேன். கொஞ்சம் காய வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாகவே இருந்திருக்கும். ஓகே, ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து மினிமம் 24 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அது நல்லா ஹார்டானதுக்கப்புறமா தான் வெளியே எடுக்கணும். அப்படியே வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு சிம்பிளான டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து காஞ்ச கோதுமை இருக்கும்ல, அது
நம்ம வீட்ல வந்து இது ஏற்கனவே இருந்துச்சு அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் கரெக்ட்டா அந்த ஹைட்க்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டு இங்க வந்து வைக்க போறேன் கீழ வந்து ஒரு லைன் லைட் வச்சிருக்கேன் அப்பதான் வந்து லைட் வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படினு அதுக்கு அப்புறமா அந்த ஹைட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அங்கங்க வச்சிட்டோம்னா வச்சலாம் நல்லா கலந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா அதை வைக்கலாம் இனி வந்து அப்படியே வரிசையா நம்ம எப்படி வச்சோமோ அதே ஆர்டர்ல உள்ள வைக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா மூழ்கிற மாதிரி வச்சிருக்கேன் காஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்போ வந்து நல்லா காஞ்சி ரெடியா இருக்கு இது வந்து நம்ம நேத்துக்கு நைட் பண்ணோம் இன்னைக்கு காலையில நான் செக் பண்ணும்போதே வந்து நல்லா ட்ரையா தான் இருந்தது சாஃப்டா எல்லாம் இல்ல சைடுல இருக்கறத வந்து ஓரளவுக்கு உடைச்சிட்டோம் இது வந்து அந்த பின்னாடி வச்சிருந்தால அந்த பாக்ஸ் மீதி வந்து அவ்வளவு நல்ல கிளியரா வந்திருக்கு பார்க்கவே திருப்பி மீதி வந்து அவ்வளோ நல்ல கிளியரா வந்திருக்கு நல்லா இருக்கு லைட் போடும்போது நல்லா இருந்தது இப்படி கூட நம்ம நிக்க வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பேஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெரியும் நல்லா கிளீனாக வந்திருக்கு நல்லா கிளியரா வந்திருக்கு பூ வந்து உள்ளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா தெரியுது அதே மாதிரி இதுவுமே நல்லா வந்தது இந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளவு ஹார்டான பிளாஸ்டிக் இல்லைன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படி துண்டு துண்டாக தான் உடச்சி எடுக்கிற மாதிரி இருந்தது லைட்டாக அந்த ஏர் உள்ளே போயிடுச்சுன்னா ஈஸியாக வருது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு இந்த ஸ்டிக்கர் வந்து அங்கே ஒட்டிடுச்சு அது போகுமான்னு தெரில அது பெயிண்டா இல்லைனா ஸ்டிக்கரான்னு தெரில ஸ்டிக்கராக இருந்துச்சுன்னா போகும் பெயிண்ட்னா ஐயோ நல்ல க்ளீனாக வந்தது மண்டைக்கு மேலே கொண்டே மறந்த மாதிரி நான் வந்து இது வந்து இதுலேயுமே வந்து அச்சு அடிச்சிருக்காங்க அப்படி தான் நினச்சேன் ஆனால் அதை நான் யோசிக்கவே இல்லை இப்படி ஆகும்ட்டு இங்கே பாருங்கள் சரி இதை எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஆனால் எடுத்து அந்த க்ளீனாக இருக்கிறது போயிருமானோ டவுட்டாக இருக்குது காலையில் பார்த்துட்டு லைட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன் பாருங்கள் லைட்டு போட்டால் நல்லா இருந்தது இது எப்படி போ வைக்கிறது இந்த ஆல்கஹால் போட்டு தொடச்சி பார்க்குறேன் போகுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது ஏன்னா இந்த சைடில் கரெக்டாக நடுவில் போய் அந்த ஸ்டிக்கர் இருந்தது வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னென்னா என் லைட்டு வீணாக போச்சு அப்படின்னு ஒரு கஷ்டம் அதுக்கப்புறமா சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சோம் அதுக்கப்புறம் அந்த மெஷின் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இல்லை நம்ம வந்து அந்த பூ வச்சு பண்ணது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது அந்தளவுக்கு கிளியராக இல்லை ஆமாம் கொஞ்சம் ஒரு டல் ஃபினிஷ் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட ரெசின் வந்து நம்ம கலந்துட்டு சின்னதாக ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஸ்டாண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வச்சிடலாம் ஓட்டை போட்டு ஹேங் பண்ணுமா அது ஃபஸ்ட்டே நம்ம இங்கே ஓட்டை போடணும்டா நைட்டில் பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த லைட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைட்டாக தெரியுது உங்களுக்கு வந்து இந்த பூ பிடிச்சிருக்கா இல்லைனா வந்து இந்த கோதுமை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க எது வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ வந்து சீசன் மாறுது இனி வந்து குளிர் சீசன் வரப்போகுது அதனால் வந்து குளிருக்கு ஏற்ற மாதிரியான செடிகள் வந்து கொஞ்சம் நடலாம் அப்படின்ட்டுருக்கேன் குளிர் சீசனுக்கு வந்து கேரட் காலிஃப்ளவர் ப்ராக்கலி பட்டாணி பீட்ரூட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக முளைக்கும் இப்போ வந்து வெண்டைக்காய் சீசன் முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக வெண்டைக்காய் வாங்கவே இல்லை அவ்வளோ வெண்டைக்காய் வந்து நம்ம செடியிலே இருந்துச்சு இந்த பெட்டு ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் செடி தான் போட்டிருந்தோம் இப்போ வந்து அதிலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன் ஒரே ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டு வச்சுருந்தோம் ஏன்னா வந்து எல்லா வருஷமும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருவேன் அதை தான் வந்து முளைக்க போடுறேன் நல்லா அழகாக வருது இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு
இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய வெண்டைக்காய். இது வந்து நல்லா முத்தின வெண்டைக்காவை வந்து அப்படியே விட்டுருக்கோம். அதே மாதிரி ரெண்டு இது வந்து நல்லா விதைக்காகவே விட்டுருக்கோம். மீதியெல்லாம் நம்ம பறிக்கிறது தான் பறிச்சிடலாம். அதனால் இந்த ஒரு செடி மட்டும் அப்படியே இருக்குது, மீதியெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா குளிர்க்கேற்ற செடிகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட், காலிஃப்ளவர், அப்புறமா ப்ராக்லி. ப்ராக்லி வந்து நான் இதுக்கு முன்னாடி முளைக்க போட்டிருந்தேன், அழகாக வந்துச்சு. ஆனால் நம்ம ஹாப்பி கொக்கோ வந்து கடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து ஃபென்ஸ் போடல. அதான் இந்த வாட்டி வந்து ஃபென்ஸ் போடுறதுனால எதுவும் நமக்கு கிடைக்கும். மண்ணை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முளைக்க போட்டோம்னா நல்லது. அதுக்கப்புறமா இந்த ஹோஸை நான் வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து சொட்டு நீருக்காக நம்ம வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி போட்டது. என்னாச்சுன்னா மண் பட்டு அந்த அளவுக்கு தண்ணி வந்து வரமாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து ஒரு ப்ரௌன் ஹோஸ் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டம் அங்கங்கே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக தண்ணி வரும், இது வந்து அங்கங்கே மட்டும் வரும். ஆனால் இந்த ஓட்டம் வந்து அடையாது, அதனால் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வருது. அதனால் இதை வந்து மாற்ற போகிறேன். இந்த பிளாக் ஹோஸ் எடுத்துகிட்டு அதோட இடத்துல வந்து அப்படியே ப்ரௌன் ஹோஸ் போட போகிறேன். இனி வந்து ஒரு ஒரு விதையாக நம்ம போட்ட வேண்டியது தான். இந்த ப்ராக்கலியோட விதை வந்து நான் காமிக்கிறேன். அப்படியே கடுகு மாதிரியே இருக்குது, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை. கடுகு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர்லேருந்து எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குது, அதே சைஸில் தான் இருக்குது. காலிஃப்ளவரோட விதையும் அதே மாதிரி தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது மீதி. இந்த ஓரத்தில் வந்து பூண்டு வைக்க போகிறேன். பூண்டு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 9-10 மாதம் போல் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பூண்டு வச்சு அறுவடை பண்ணும் அந்த வீடியோ நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி முளைக்க போட்டிருந்தேன். மேலே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிடுங்கணும் அப்படின்னா கீழே வந்து ரொம்ப பெரிய பல்ப் இல்லை, ஆனால் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து ஒரு 6-7 பூண்டு கிடச்சிருந்தது. அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருந்துச்சு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணும்போது. ஒரு ஒரு இது இருக்குல்ல கண், ஒரு ஒரு பாடு அதை எடுத்து நம்ம வைக்கணும். இந்த சைடு வந்து மண்ணுக்கு கீழே இருக்கணும், இந்த சைடு அப்படியே ஒல்லியாக வருதுல இந்த சைடு வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கணும். அப்புறம் இதில் சுற்றி வந்து நமக்கு வந்து பூண்டு கிடைக்கும். கேரட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைனாக முளைக்க போடுறேன். ஏன்னா கேரட் வந்து எப்போவுமே முளைக்க போடுறதான் நம்ம. நல்லா இந்த ஒரு ரோ ஃபுல்லாக, 2 ரோ ஃபுல்லாக கேரட் போட போகிறேன். இன்றைக்கி மொத நாளுங்கிறதுனால நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து சொட்டு நீரே போதும். இது வந்து மாண்டரின் அப்படிம்பாங்க, கிட்டத்தட்ட மாண்டரின் ஆரஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கடா வருதா பாரு, எடுக்கும்போது அப்படியே இந்த இதெல்லாம் வரக்கூடாது, அப்படி வந்தாதான் நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். இந்த கேட் மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த செடியில் வந்து 4 ஆரஞ்சு இருக்குது, அது வந்து இன்னும் பழுக்கலை. ஆ ஆ ஆ இங்கே இருக்கு பாரு. ஆமாண்டா 4 ஆரஞ்சு இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம்லாம் இதை விட்டுருக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது, இப்படி உரிக்கிறதுக்கே வருது. தோலெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து இப்போ அங்கே ஒரு இது வச்சுருக்கோம். இந்த சாப்பிட்டு பாருடா, நல்ல அழகாக அப்படி இதாக வருது. ம், இதில் ஒரு விதை இருக்குடா, சீர் எடுத்தா. ம், புளிக்கலை. தருவேன் தருவேன், பாட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ரொம்பலாம் புளிக்கலை, லைட்டாக ஒரு புளிப்பு இருக்குது. அது எப்போவுமே அந்த ஆரஞ்சோட புளிப்பு இருக்கும்ல, அதுதான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்பலாம் புளிக்கலை. நான் கூட கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிட்டோம், புளிக்குமோன்னு நினச்சேன். ஆனால் புளிப்பெல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய விதை இருக்குது அப்பாவுக்கு. இது பாட்டிக்கு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கட் பண்ணக்கூடிய காய்கறி வேஸ்ட், அப்புறமா வந்து காஃபி அரைக்கிற வேஸ்ட் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம், குப்பை தொட்டி மாதிரி. இதில் வந்து சுற்றி ஓட்ட போட்டிருக்கோம், அப்போ தான் வந்து காற்று போகும். இதில் வந்து 2 வச்சுருக்கோம். இது வந்து டெய்லி சேர சேர உள்ளே போட்டுருவேன்.
இது வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம இத யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ள வந்து இது ரெடி ஆகிரும் அதனால வந்து ரெண்டு வச்சிருக்கோம் ரெண்டுல இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் கடையில வந்து இதேதான் வந்து ஆர்கானிக் காம்போஸ்ட் அப்படினு விக்கறாங்க சோ நம்மளே வந்து வீட்ல பண்ணலாம் அப்படினு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம் இருந்துச்சு சுத்தி ஓட்ட போட்டுட்டோம் அப்படினா நமக்கு வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணலாம் அதனால காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சைடுல வந்து சின்ன கத்திரிக்காய் இருக்கும்ல அந்த செடி இருக்கு இதுல வந்து நிறைய இப்போதான் வந்து பூ பூத்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன கத்திரிக்காய்க்கெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும் இந்த சைஸ் நான் இதுல வந்து ஒன்னு இப்போ இருக்கு மீதி எல்லாம் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு ஒண்ணே ஒண்ணு இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஆனா நிறைய பூ இருக்கு ஆரஞ்சு எங்க போட்ட முடிச்சிருப்படா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இங்க வந்து இதுல வந்து இந்த கேட்டு தாண்டி இருக்கிற இலை எல்லாமே வந்து நம்ம ஹாப்பி கொக்கோ முடிச்சிருக்கு இங்க இந்த இலை எல்லாமே காலி பண்ணியிருக்கு இந்த கேட்டை என்னைக்காச்சும் திறந்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா முடிஞ்சது கதை எல்லாத்தையும் முடிச்சிடும் அதனால இந்த சைடில் இருக்கிற இலை எல்லாம் காலி இது வந்து ஞாபகம் இருக்கா இப்போ வந்து நம்ம ரொம்ப ரீசெண்டாக வாங்கினதுதான் அது வந்து மண்ணில் வச்சதுக்கப்புறமா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நல்லா பெருசாகிருக்கு நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு இன்றைக்கி வந்து நமக்கு சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கொத்து பறிக்கிறேன் ஒரு மூணு கொத்து மட்டும் பறிக்கிறேன் ரொம்ப இல்லை ஒரு மூணு இது மட்டும் பறிச்சிருக்கேன் ரொம்ப வேண்டாம் காய்கறி பொக்கே இதுவும் வேலைடா இன்றைக்கி எல்லாத்தையும் இதில் இருக்குல்ல இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போடணும் சின்ன வயசில் அம்மா பண்ண வேலையை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் சரியா இந்த இடத்துல ஒரு ஒரு இலையாக பிச்சு பிச்சு நம்ம போடணும் ஒரு ஒரு இலையாக பிச்சு பிச்சு போடணும் இது வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ண ரோஸ் செடி இப்போ பூக்கிற பூவெல்லாம் நல்ல பெருசு பெருசாக பூக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒயிட் கலர் பூ பூத்து இருந்தது நல்ல பெருசாக இருந்துச்சு முன்னாடி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுல அதுக்கு வந்து இப்போ நல்லா பெருசாக பூக்குது இப்போ வந்து அந்த ஸ்டெம் பெருசாக இருந்ததுனால அடுத்தடுத்த பூக்கிற பூ எல்லாமே பெருசாக இருக்குது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பெருசாக பூத்துது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம் டாடா பாய் டு தி ரெஸ்க்யூ அல்ல தெரியுதாங்க மூஞ்சி தெரியலையா அடுத்தது ஏன் மண்டை ஏன் கட் ஆகணும் ஃபுல்லா காமிங்க இது வந்து நான் கடையில பார்த்திருக்கேன் சின்னதா ஒரு தெரியல காகிள்ஸ் இல்லாம for science oh. bomb diffuse பண்ணியாச்சு சத்தியனா நல்லா இருக்கா பூசிங்க மாதிரியா இருக்கேன் எல்லா டைமும் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் சீசன் இருக்காது இல்லை சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் செடி சீசன் தானே இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன் ஃப்ளவர்ஸ் இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் இதில் ஃப்ளவர்ஸ் போடலாம் சரியா இப்போ இப்போ போட வேண்டாம் அப்பா தீந்து போச்சு ரெசின் தீந்து போச்சு அங்கே வச்சிருக்கேன்டா அது பத்திரமா இருக்கட்டும்டா அடுத்ததுக்கு வேணும்